ஜியான்விக் ரமோட ஐ படத்தை இன்ஸ்பயர் பண்ணி ஹாலிவுட்ல ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னாலையும் நம்ப முடியல. எதர்ச்சியா த சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தை பார்த்தேன். ஐ படத்தோட ஸ்டோரியும் இந்த படத்தோட ஸ்டோரியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது. த சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற படத்தை கடந்த செப்டம்பர் 20 தான் ரிலீஸ் பண்ணாங்க. கூடிய சீக்கிரம் ஓடிடியில ரிலீஸ் பண்ண போறாங்க. ஐ படத்தோட ஸ்டோரி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். மாடலிங்ல ஜியான் விக்ரம் இருப்பாரு. அவருடைய எதிரி பாத்தீங்கன்னா ஜியான் விக்ரம்க்கு ஒரு ஊசியை போட்டு அவரோட அழகையே சிதைச்சிருவாரு. சப்ஸ்டன்ஸ் படத்தை கொஞ்சம் டிஃபரெண்டா எடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கு. எலிசபெத் அப்படிங்கிறவங்க ரொம்ப நாளா மாடலிங்ல இருக்கிறாங்க. ஒரே கம்பெனில ரொம்ப வருஷமா ஒர்க் பண்றாங்க. அதிகமா வயசாயிட்டு அவங்களோட அழகு எல்லாம் போயிட்டு அப்படிங்கறதுனால அந்த இடத்துல இருந்து அவங்கள தூக்குறாங்க. அவங்களோட அழகு திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி ஒரு ஊசி போடுறாங்க. அவங்களோட பாடிக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா இன்னொரு உருவம் வெளியில வருது. அதாவது அவங்களோட யங்கர் வெர்ஷன். ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, யங்கர் வெர்ஷன் ஒரு வாரம் இருந்துச்சுன்னா ஓல்டர் வெர்ஷன் ஒரு வாரம் இருக்கும். ரெண்டுமே வேற வேற உடம்பு தான். ஒருவேளை யங்கர் வெர்ஷன் அதிக நாட்களை எடுத்துக்கிட்டுன்னா ஓல்டர் வெர்ஷன் பாடியில வயசு அதிகமாக்கிரும். சோ ரெண்டையும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷனே. இப்ப யங்கர் வெர்ஷன் வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஓல்டர் வெர்ஷன் அதாவது பழைய பாடி அப்படியே தச்சுட்டு அதுக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்துட்டு வெளியில போயிடும். அதுக்கப்புறமா ஓல்டர் வெர்ஷன் ஆக்டிவேட்ல இருக்கும் போது யங்கர் வெர்ஷன் இதே மாதிரி எந்த ஒரு அசையும் இல்லாம அப்படியே வீட்டுல கிடக்கும். இந்த யங்கர் வெர்ஷன் அதிக நாட்களை எடுக்கும் போது ஒரிஜினல் பாடியில சில சேஞ்சஸ் உண்டாக்கிரும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா யங்கர் வெர்ஷன் ஒரு வாரத்துக்கு பதிலா 3 டைம் எடுத்துக்கிடும். சோ பேலன்ஸ் பண்ணல அப்படிங்கறதுனால ஒரிஜினல் பாடிக்கு ரொம்பவே வயசாயிரும். இது இப்படியே போனா சரி வராது அப்படின்ட்டு ஒரிஜினல் பாடி பாத்தீங்கன்னா யங்கர் வெர்ஷனுக்கு டீஆக்டிவேட் ஊசியை போட்டு விட்டுரும். ஆனா நம்ம இதுக்கு தானே ஆசைப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊசியை பாதியிலேயே எடுத்துரும். டீஆக்டிவேட்டை அறகுறையா பண்ணதுனால ரெண்டு வெர்ஷனும் ஒரே டைம்ல ஆக்டிவேட் ஆகி நிற்கும். இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு யங்கர் வெர்ஷன் ஒரிஜினல் வெர்ஷனை அடிச்சே கொன்றோம். இப்ப யங்கர் வெர்ஷனுக்கு ஒரு பேராசை, நம்ம இன்னும் யங்கர் ஆகணும் அப்படின்ட்டு அதே ஊசியை திரும்ப போட்டுரும். முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க, ஒரு ஆக்டிவேட் இன்ஜெக்ஷனை ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்ப யங்கர் வெர்ஷன் ரெண்டாவது வாட்டி யூஸ் பண்ணதுனால அந்த உருவமே பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அருவறுப்பா சிதைஞ்சிரும். இந்த இமேஜ்ல கூட நான் பிளர் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோல இந்த படத்தோட கதையை ரொம்ப டீட்டெயிலாகவும் சொல்லல, கரெக்டாகவும் சொல்லல, ஒரு மேலோட்டமா தான் சொல்லியிருக்கேன். படத்தை நீங்க டீட்டெயிலா பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அங்க ஐ படத்துல பாத்தீங்கன்னா ஜியான் விக்ரம் யங்கா இருக்கிறாரு, அதுக்கப்புறமா தான் சிதைக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஓல்டா இருக்கிறாங்க, யங்கா மாறணும் அப்படின்ட்டு அவங்களே அவங்களை சிதைச்சுக்கிட்டாங்க. சோ ரெண்டு படத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒண்ணு தான் டிஃபரெண்டா இருக்கும். உண்மையிலேயே ஐ படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்தாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு தான் படம் இருக்கும். இந்த படம் இன்னும் ஓடிடியில ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் டேட் வரும்போது நம்ம சேனல்ல கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு இப்பதான் பெரிய ரீச் கிடைச்சிருக்கு. படத்தோட ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவே ரீசெண்டா தான் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.